ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வ்ளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டயட் தோசா தான், வெஜிடபிள் தோசா. சில குழந்தைங்க எந்த காய்கறியுமே சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு நல்ல வந்து ஒரு தோசை சாப்பிடணும், ஆனாலும் நான் நிறைய சாப்பிடக்கூடாது, டயட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னா இந்த தோசை தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு சாய்ஸ். இந்த கலர்ஃபுல்லான தோசை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் சாப்டு, கிரேட்டட் கேரட், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கருவேப்பில, கொத்தமல்லி இலை, எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தவால தோசையை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே நம்ம ஒன்று ஒன்றா தூவிக்கணும். இந்த தோசை போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தூவிக்கலாம். நல்ல பொடிசாக இருக்கணுங்க எல்லாமே கட் பண்ணது, அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி வரும். ஒரே ஒரு தோசையில் இவ்வளோ காய்கறிகளும் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு ஸ்டொமக்கும் வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது நமக்கு. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் சாதா தோசை மாவில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை தோசை இல்லை கேழ்வரகு தோசையிலையும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அமுத்தி விடும்போது நல்லா மாவில் போய் உட்காரும், ஈஸியாக வேகும் காய்கறிகள்லாம். தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க, ஏன்னா உங்களுக்கு தோசை பிஞ்சு வந்துடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க, ஏன்னா கரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப சாப் பண்ணி போட்டிருக்கோம்ல வெஜிடபிள்ஸ்லாம், அதனால் பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் தோசை ரெடி. இதுக்கு காம்பினேஷனுக்கு நீங்கள் எந்த சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். பயங்கர ஹெல்த்தியான தோசை, ட்ரை பண்ணுங்கங்க. நான் எப்போவுமே என்னோடய மார்னிங் அண்ட் நைட்டுக்கு இந்த மாதிரி தோசை தான் சாப்பிடுவேன், நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.